மகாபலிபுரம் ராக்கெட் டெம்பிள் பல்லவாஸ் கவுட் மகாபலிபுரம் ராக்கெட் டெம்பிள் பல்லவாஸ் கவ் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திருட்டு கல் பக்கத்தில் இந்த ரதா இருக்குது இந்த ரதத்துடைய பேர் வந்து இப்போதைக்கு கணேச ரதா கணேச ரதா சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது ஒரு ஐம்பது ஆண்டுகளை தான் கணேச ரதான்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பல்லவர்கள் வந்து முழுக்க முழுக்க ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் இதை வந்து வரைஞ்சிருக்காங்க கர்வ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஏதோ சொல்ல வரத்துக்காக மட்டுமே இந்த ரதத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஏன்னா இந்த ரதத்தை சுற்றி அற்புதமான சில வினோதமான முகங்களும் இருக்குதுங்க சாமியை பற்றி எதாவது கண்டிப்பாக இல்லை இது ஒரு வித்தியாசமான இந்த அமைப்பு பாருங்கள் முழுக்க முழுக்க ராக்கெட் லான்ச்சுக்கு ரெடியாகி நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பு இந்த ராக்கெட் லான்ச்சு கீழே ஒரு டோர் இருந்ததுங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இந்த கோவிலை வந்து பார்த்துங்க ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டிக்காக இந்த கோவிலை வந்து உருவாக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு தெரியுது இதை நம்ம இப்போ வந்து கணேசர் அதான்னு சொல்லி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து விநாயகர் சிலையை உள்ளே வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு வரோம் ஆனால் இது வந்து பல்லவர்கள் வந்து வேற எதுக்காகவோ செதுக்கப்பட்ட கோவில் மாதிரி தெரியுதுங்க ஏன்னா இந்த கோவிலுக்கு மேலே ஒரு மூணு ஆண்டனா இருந்தது அந்த ஆண்டனாவை நல்லா பாருங்கள் இந்த ஆண்டனா சிம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி படகில் போகும்போது போடுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சுக்கு வந்து இந்த ஆண்டனா வந்து ரொம்ப மெயின்னு காமிக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டனா இந்த ராக்கெட் லான்ச்செல்லாம் அக்யூரேட்டாக வரைஞ்சிருக்காங்க இவங்க ஏதோ ப்ரிடிக் பண்ணி தான் கரெக்டாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபியூச்சரோட அனலைசிஸை வந்து இவங்க பார்த்துருக்காங்க அந்த ஃபேஸ் பாருங்கள் ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க என்ன சொல்ல வராங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்ல வராங்க போல் ஆண்டனாஸ் இந்த மாதிரி ராக்கெட் லான்ச் எல்லாம் அப்போல்லாம் ராக்கெட் லான்ச் இல்லாத காலத்திலே இப்படி வரைஞ்சிருக்காங்க தத்துரூபமாக அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்குள்ளே இப்போ விநாயகர் வச்சுருக்காங்க அது எட்டு அடி உயரத்தில் இருக்குது இது ஒரு ஐம்பது வருஷமாக தாங்க புழக்கத்தில் இருக்குது இந்த விநாயகர் உள்ளே வச்சதுலேருந்து தான் இது பேர் ரதான்னு சொல்கிறாங்க ஆனால் மேலே இருக்க அந்த ராக்கெட் லான்ச்சை எல்லாருமே மறந்துட்டாங்க சுற்றி இதனுடைய வடிவத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வினோதமான கணேஷா ரதமாக இருந்தால் சுற்றி கணேஷனோட லீலைகள் கணேஷனோட கேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த வினோதமான முகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த முகங்களை இங்கே பார்த்துருப்போமா தெரியல ஒரு மன்னனுடைய முகம் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து வரிஞ்சு வச்சுருக்காங்க சில இடங்களில் இது வந்து நரசிம்ம பல்லவனோட முகம் இது யாருடைய முகம் என்ன கண்டிப்பாக நமக்கு தெரியல பின்னாடி இவங்கெல்லாம் இந்த ராக்கெட் லான்ச்சை செயல்படுத்துவாங்கன்னு சொல்ல வராறாங்க என்னென்னு புரியல பாருங்கள் ஒரு வினோதமான முக அமைப்பு ஒரு முகம் அமைப்பு மட்டும் யூரோப்பியன் அமெரிக்கனோட ஃபோட்டோகிராஃபோட சிமிலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிகாஷியன் அப்படின்னு ஒருத்தரோட முகம் மாதிரி இந்த விமானம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் நாலு விமானம் சொல்லுவாங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விமானங்கள் இயக்கப்பட்டதுக்கான ஒரு மெயின் கோபுரம் தாங்க இது இது அச்சு அசல் அப்படியே தாங்க வரைஞ்சிருக்காங்க அந்த விமானத்தோட மாடலும் நான் அமைக்கியிருக்கேன் அந்த